My dear students and parents, this is Daniel and welcome back to the channel. Tamilnadu Medical Selection la MBBS as well as BDS in the rendu courses kuriya government quota and management quota in the rendu courses kuriya application forms enable la enable pannirukanga December 19 2021 la application forms enable pannitanga. So in case neenga students vandu NEET aspirants MBBS seranum appo solli aasapattirundinga appadina government quota la neenga join pannradhukaga plan pannirundinga appadina neenga adukku thaniya apply pannanum. Management quota la neenga join pannanum appo solli nadachirundinga appadina adukku neenga separate ah apply panna vendirukum. Idhu dhaan Tamilnadu udaiya state quota, 85% of seats state quota irukkira 85% of seats vandu indha maari dhaan apply panna poranga. So rendukume application forms open aayiruchu. Neenga edutha odane direct ah indha application form innikke neenga apply pannanum abdingra avasiyam illa. 2-3 days wait panni ella certificates ella documents um neenga vandu gather panni vechittu பொறுமையா எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணலாம். யூ ஹேவ் என் ஆஃப் டைம். ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஸ்பெக்டஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 கேட்டகரியில் இருக்குது. ஸோ கேட்டகரி ஏ, கேட்டகரி A1, அப்புறம் வந்து கேட்டகரி பி, சி அண்ட் டி. இந்த கேட்டகரி ஏ அண்ட் A1, ஏ அண்ட் பி இந்த மூணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டகரி ஏ அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ டோட்டலாக 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் செமி கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐசி சென்னை, சென்னையில் உள்ள இஎஸ்ஐசி மட்டும்தான் நமக்கு வந்து செமி கவர்மெண்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து பெர் இயருக்கு 1 lakh வருது. ஸோ அதர் காலேஜஸ் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லா காலேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா 16,510, அந்த 16,000 ருபீஸ் தான் வந்து டியூஷன் ஃபீஸாக இருக்குது பெர் இயருக்கு. அண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து கேட்டகரி ஏ அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அண்ட் கேட்டகரி A1 அப்படிங்கிறது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த இஎஸ்ஐசி சென்னை அந்த காலேஜ் இஎஸ்ஐ காலேஜ் சென்னையில் உள்ள இஎஸ்ஐ காலேஜை மட்டும் கேட்டகரி A1 வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. கேட்டகரி பி பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி பியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை கேட்டகரி பியில் உள்ள கொண்டு வராங்க. இந்த கேட்டகரி பியில் நீங்கள் ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். கேட்டகரி சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பியோர் கவர்மெண்ட் டென்டல் மெடிக்கல் காலேஜஸை கேட்டகரி சியில் கொண்டு வராங்க. கேட்டகரி டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை வந்து நம்ம வந்து கேட்டகரி டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 கேட்டகரிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி A1 இந்த ரெண்டுலையும் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட்ஸ் டோட்டலாக வருது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதில் 36 வந்து பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாகவும் ஒரு காலேஜ் வந்து செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாகவும் இருக்குது, இஎஸ்ஐசி சென்னை. ஸோ அந்த காலேஜை வந்து நம்ம வந்து தனியாக கேட்டகரி A1 உள்ள கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் ஆல் த அதர் காலேஜஸ் இன்க்ளூடிங் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அண்ட் இஎஸ்ஐ காலேஜ் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜையும் கேட்டகரி ஏல தான் கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் ஐஆர்டிடி அந்த ஈரோட்டில் உள்ள ஐஆர்டிடி இப்போ புதுசாக கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண அந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏல தான் இருக்குது. இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸ், டோட்டல் மெடிக்கல் சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5,000 சீட்ஸ் இருக்குது. இந்த 5,000 சீட்ஸில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% அண்ட் ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து நம்ம வந்து 85% அலோகேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டும் 4,196 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு. இந்த 4,196 சீட்ஸை தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வர கவர்மெண்ட் ஸ்கூலில் பியூர் அதாவது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷனில் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ரிமைனிங் சீட்ஸ் அதாவது மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 92.5% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதர் கேட்டகரிக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது அதர் போர்ட் ஆஃப் மீடியமில் படித்த அதர் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அதர் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ரிமைனிங் இருக்கிற 92.5% ஆஃப் சீட்ஸ். 4,196 சீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 315 இடங்களும் அதர் போர்ட்ஸில் படித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3,881 இடங்களும் வருது. ஸோ 3,881 இடங்கள் அதர் ஸ்கூல்ஸில் அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் அதர் போர்ட்ஸ்லேயும் படித்த மாணவர்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 7.5 ரிசர்வேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 315 சீட்ஸ் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக ஓப்பன் காம்படிஷனுக்கு 31% கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, அப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி சப் டிவிஷன்ஸும் கிளாசிஃபிகேஷன் இந்த ரிசர்வேஷனும் ஃபாலோ பண்ணுறாங்க. இஎஸ்ஐ சென்னையை பொறுத்த வரைக்கும் 81 இடங்கள் ஸ்டேட் கோட்டாக்கு வருது. டோட்டலாக அந்த காலேஜில் இருக்கிற சீட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 125. இந்த 125 81 இடங்கள் ஸ்டேட் கோட்டாக்கு வருது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 6 இடங்களும் 75 இடங்கள் அதர் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கும் வருது.
ஸோ கேட்டகரி ஏயோ பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதோட லிஸ்ட்டை நம்ம இந்த PDF ஆனால் இந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதோட அட்டாச்மெண்ட் லிங்க் கூட நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓப்பன் காம்படிஷனில் 31% கொடுக்குறாங்க. அந்த ஓப்பன் காம்படிஷனில் டோட்டலாக இருக்கிற சீட்ஸ் 4196 இடங்களில் டோட்டலாக நமக்கு எவ்வளோ சீட்ஸ் கிடைக்குது அப்படின்னா 1301 இடங்கள் கிடைக்குது. 1301 சீட்ஸ் வந்து ஓப்பன் காம்படிஷனுக்கு வருது. இந்த ஓப்பன் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் எந்த நீங்கள் எந்த அதாவது எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஓசி அதாவது ஓப்பன் காம்படிஷன் ஓசி அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் கேட்டகரி தான். ஸோ அந்த ஓப்பன் காம்படிஷன் கேட்டகரியில் நீங்கள் வந்து சீட்ஸ் எடுக்க முடியும். ப்ரொவைடட் உங்களுடைய மார்க்ஸ் வந்து அந்த உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சீட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி திங் காமன் ஃபார் எவ்ரி ரிசர்வேஷன். ஸோ ஓப்பன் காம்படிஷன் இதில் வந்து 1301 இடங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 98 இடங்களும் அதர் பிரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1203 இடங்களும் வருது. ஸோ இவ்வளவு தான் வந்து ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற சீட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி. ஸோ பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்கிற சீட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1112. இந்த 1112 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 83 இடங்களும் அதர் போர்டில் படித்த மாணவர்களுக்கு 1029 இடங்களும் கிடைக்கிறது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிலே இருக்கக்கூடிய சப் டிவிஷன் சப் ரிசர்வேஷன் எல்லாம் உள் இடஒதுக்கீடுன்னு சொல்லி சொல்லலாம். அதை வந்து பிசி முஸ்லீம் அப்படின்னு அந்த கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 147 இடங்கள் வருது. இந்த 147 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 11 இடங்களும் 136 இடங்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கும் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசிக்கு டோட்டலாக 839 இடங்கள் இருக்கு. இந்த 839 கவர்மெண்ட் ஸ்கூலில் 63 அண்ட் அதர் பிரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கு 776 இடங்களும் வந்து கிடைக்க போகுது. அடுத்து எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்கிற சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4196 சீட்ஸில் எஸ்சி கேட்டகரிக்கு 629 இடங்கள் வந்து கிடைக்குது. இந்த 629 7.5 ரிசர்வேஷனில் 47 சீட்ஸும் அண்டு பேலன்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 582 சீட்ஸும் கிடைக்கும். ஸோ இது வந்து எஸ்சி கேட்டகரிக்குரிய டோட்டல் சீட்ஸ். அண்ட் எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 126 சீட்ஸ் டோட்டலாக அவைலபிளாக இருக்குது ஸ்டேட் கோட்டாவில். அண்ட் 7.5 ரிசர்வேஷனில் 9 சீட்ஸும் அண்ட் அதர் பிரைவேட் ஸ்கூலில் படித்த இடங்கள் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 117 இடங்களும் கிடைக்குது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 42 இடங்கள் மொத்தமாக இருக்குது. இந்த 42 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த இடம் 7.5 ரிசர்வேஷனுக்கு 3 சீட்ஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் போர்டு அதர் பிரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 39 இடங்களும் கிடைக்குது. அடுத்ததான் நம்ம இஎஸ்ஐ சென்னை அதாவது கேட்டகரி A1 இருக்கிற காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரி A1 இஎஸ்ஐ சென்னை வருது. இந்த இஎஸ்ஐ சென்னையில் டோட்டலாக இருக்கிற சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 125. இந்த 125 இடங்களில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொஞ்சம் சீட்ஸ் போகுது. அதே மாதிரி வார்டு அதாவது இஎஸ்ஐயில் ரிஜிஸ்டர் பண்ண எம்ப்ளாயீஸுக்கு அங்கே இருக்கிற ரிசர்வேஷனுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அந்த ரிசர்வேஷனுக்கும் கொஞ்சம் சீட்ஸ் போகுது. ஸோ டோட்டலாக பேலன்ஸில் ஸ்டேட் கோட்டாக்கு மொத்தமாக எவ்வளோ இடங்கள் கிடைக்குது அப்படின்னா 81 இடங்கள் கிடைக்குது. இங்கே மொத்தமாக இருக்கிற 81 இடங்களில் ஓப்பன் காம்படிஷனில் டோட்டலாக 25 சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த 25 சீட்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 2 இடங்களும் அதர் பிரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கு 23 இடங்களும் கிடைக்கும். அடுத்ததாக இருக்கிறது கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இருக்கிற சீட்ஸ் 21. அதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 2 இடங்களும் அதர் பிரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்கு 19 இடங்களும் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிசிஎம் கம்யூனிட்டி. ஸோ பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இருக்கிற சீட்ஸ் வந்து 3. இந்த 3 7.5 ரிசர்வேஷனில் எந்த சீட்ஸும் நமக்கு அலோகேட் ஆகாது. அது போக இருக்கிற அந்த டோட்டல் 3 சீட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அதாவது பிரைவேட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி. இந்த எம்பிசி கேட்டகரிக்கு டோட்டலாக 16 இடங்கள் இருக்கும். இந்த 16 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 1 இடங்களும் அடுத்து வந்து அதர் பிரைவேட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 15 இடங்களும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரிக்கு டோட்டலாக இந்த 181 இடங்கள்லேருந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு கிடைக்கிற டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12. இந்த 12 இடங்களில் வந்து ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1 சீட்டும் அதர் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 இடங்களும் வரும். அடுத்து எஸ்சிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் 2. இது வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் போகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி. எஸ்டியில் டோட்டல் சீட்ஸ் வந்து 1. இந்த 1 பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் போகும். இதை வந்து 7.5 ரிசர்வேஷனில் பிரித்து கொடுக்க முடியாது. இருக்கிற ஒரு சீட் ரெண்டு சீட்டை பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு இது அப்படிங்கிறதுனால அது டோட்டலாக பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போயிடும்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டலாக இருக்கக்கூடிய 37 கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸுடைய சீட் மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸுடைய சீட் மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இனி வர வர நம்மளுடைய சேனலில் வந்து எப்படி இந்த நீட் அப்ளிகேஷன் அதாவது கவுன்சிலிங்காக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸையும் ஒரு டெமோ வீடியோவும் நம்மளுடைய சேனலில் வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் எடுக்கிற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.